இயற்கை வளங்கள் கொட்டி கிடக்கும் சொர்க்க பூமி. வடக்கே பச்சை பசேலென வயல்வெளிகள், கிழக்கே விவசாயத்திற்கு நீரை வழங்கும் நதிநீர், தெற்கே அடர்ந்த காடுகள் விவசாய குளங்கள், வடமேற்கே மீன்பாடு அதாவது வாரி வாரி மீன் வளங்களை கடல் வளங்களை அள்ளி வழங்கும் கடல் அன்னை என இயற்கை வளமிகு கிராமமே மன்னார் மாவட்டம் முசலி பிரதேச செயலகத்திற்குட்பட்ட முள்ளிக்குளம் கிராமம். மன்னார் மாவட்டம் முசலி பிரதேச சபைக்குட்பட்ட முள்ளிக்குளம் கிராமத்தில் நான் அங்கு இப்போ நிற்கிறோம். முள்ளிக்குளம் கிராமம் என்பது 1935 காலத்திற்கு முற்பட்ட காலப்பகுதியிலே பரம்பரை பரம்பரையாக பூர்வீகமாக வாழ்ந்த தமிழர்களுடைய கிராமம். இந்த கிராமத்தில் இருந்து அந்த மூதாதையர்களுடைய குழந்தைகளாக இருக்கின்றவர் இப்போதைய வயது முதிர்ந்தவர்கள் இந்த கிராமத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. என்னோடய பேர் ஆவனல் ஊத்தமாட்டிமேல். நான் முள்ளிக்குளத்தில் பிறந்த காலம் கூட மக்கள் இருந்த காலம் கூட பிறந்து 10 மக்களையும் பெற்று நான் இங்கே தான் வசித்தேன். அதுக்கு முத நான் 36 நான் இங்கே பிறந்து அதுக்கு முந்தி துவங்கி இந்த காலம் அப்பாட காலத்திலெல்லாம் நாங்கள் இங்கே தான் இந்த வாசிக்கிறோம். இந்த கிராமத்திலே மீள்குடியேறுவதற்கு பல விதமான சவால்களுக்கு மத்தியிலே இவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு 10 வருடங்கள் கடந்த நிலையில் வடக்கு பகுதியிலே அநேகமான இடங்கள் மீள்குடியேற்ற நடவடிக்கைகள் ஓரளவுக்கு முட்டுப்பட்ட நிலையில் இவ்வாறான முள்ளிக்குளம் போன்ற கிராமங்கள் இன்னும் மீள்குடியேற்ற நடவடிக்கைகள் தாமதமாக கொண்டே இருக்கிறது. நாங்கள் வர்ற குத்துன்பம் எங்களை குளங்கள் எங்களை காணிகள் எங்களை வீடுகள் அவங்கள எங்களை வீட்டில் படுத்து கிடக்கிறாங்க, நாங்கள் எங்கள் கொட்டிலுக்குள்ளே படுத்து கிடக்கிறோம். இது என்ன கடவுளுக்கு கூடிய நியாயமான தீர்வாயுது? எங்களை வீட்டில் அவங்க படுத்து கிடக்க நாங்கள் எங்கள் பட்டுக்குள்ள படுத்து கிடக்கிறது எங்களை நினைச்சு. இது இராணுவம் இருக்கிற இடமா? இது இராணுவம் இருக்கக்கூடிய இடம் இல்லை. இராணுவம் இருக்கிற இவ்வளோ இடமும் கிடக்குது. ஒரு இடம் இதான தனமாக ஒரு இது இல்லாத தனமாக எங்களோட காணிகளை பிடிச்சி வச்சுக்கிட்டு இன்றைக்கி நாங்கள் ஃபுல்லாக காட்டுக்குள்ளே போட்டுக்கிட்டு துன்பத்தை அனுப்பிச்சுக்கிட்டு யானை காடு யானை இரவில் 5 யானை வந்துடுது. இந்த வாழ்க்கைக்குள்ள நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். எங்களை கொஞ்சம் கூடி இறக்கம் கூடி கூடி பார்க்குறாம இவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. மனக்கவலையாக இருக்குது எங்களுக்கு. இப்போ 3 போயிட்டு நான் வந்துச்சேன் இருக்கிறேன். 3 இந்த பாதிப்புடைய குடிசை போட்டு பெய்கிற மழைக்கும் கொட்டுற வெயிலுக்கும் இருந்து காலம் போக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் யாரும் வந்து பார்க்குறதும் இல்லை, யாரும் வந்து பார்க்குறதும் இல்லை, ஒன்று செய்கிறதும் இல்லை, ஒரு வசதியும் இல்லை. அண்டண்ட ஆடு உழைச்சி அண்டண்ட ஆடு திண்டுக்கிட்டு இருக்கு. ஒரு நாளும் காவயத்துலேயும் ஆறு வயதுலேயும் நின்று காலத்தை போய்கிட்டு இருக்கு. அவங்க இராணுவம் விடுதில்லை. இந்த பிரச்சனையாக இருக்க சொல்ல எங்களோட சொந்த ஊர் போகணும். இந்த முள்ளிக்குளத்தை எடுக்கிறதாகத்தான் நாங்கள் இவ்வளோ பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். நேவி அதாவது கடற்படையினருடன் ஆதிக்கம் காரணமாக முள்ளிக்குளம் கிராமம் வந்து மீள்குடியேறுவதற்கு பல சவால்களுக்கு முகம் கொடுத்து வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. முள்ளிக்குளம் பிரதேசத்திலே 100 காணிகள் விடப்படுவதாக கூறப்பட்டிருந்தாலும் தற்சமயம் 70 காணி தான் விடப்பட்டிருக்கிறது. அந்த விடப்பட்ட காணிகளுக்குரிய மக்கள் குடியிருப்பதற்குரிய கூடாரங்களோ அல்லது தற்காலிக இருப்பிடங்களோ யாராலும் அமைத்து கொடுக்கப்படாத நிலையில் கூடாரங்கள் அமைத்து கொண்டு மலை கொட்டு மலையிலும் யானை மற்றும் வனவிலங்குகளின் அச்சுறுத்தலுக்கு மத்தியிலே இங்கு வாழ்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஃபாதர் லோரன்ஸ் லியோன், முள்ளிக்குளத்தினுடைய பங்கு தந்தையாக இருக்கிறேன். மன்னார் மாவட்டத்திலே இருக்கின்ற இந்த முள்ளிக்குள கிராமம் மட்டும்தான் இன்னும் இடம்பெயர்ந்த மக்கள் மீள குடியமர்ந்த முடியாமல் தங்களுடைய வாழ்வாதாரத்தை வேறு இடங்களிலே செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். 2007 எங்களுடைய மக்கள் பிரச்சனை காரணமாக இங்கிருந்து இடம்பெயர்ந்து சென்றார்கள். மீண்டும் 2012 வருகிற வேளையில் அவர்களுடைய நிலங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அது கடற்படையினரால் அவர்களுடைய நிலங்கள் பறிக்கப்பட்டு கடற்படையினமிருந்து அவர்கள் கொடுக்க முடியாது என்று சொல்லி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். இதனால் மக்கள் வெவ்வேறு இடங்களிலே என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ கிட்டத்தட்ட 3 July 18 எல்லா மக்களும் சேர்ந்து தாங்கள் அந்த விடுவிக்கப்பட்ட குளப்பகுதி வயல்பகுதி 73 பகுதிகளுக்குள்ளும் கொட்டகைகள் அமைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலும் மழை காலங்களிலே பெரிய அவதிப்பட்டு கஷ்டப்படுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்ற ஏனென்று சொன்னால் அது குளப்பகுதி வயல்பகுதியாக இருக்கின்றபடியினால் அது தண்ணீர் நிறைந்திருக்கின்றபடியினால் அவர்களால் வாழ முடியாமல் பெரிய கஷ்டப்படுகிறார்கள். இப்பொழுது ஆலய வளாக குளத்துக்குள்ளே கொட்டகைகள் அமைத்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது மிகவும் வேதனையை தருகின்றது. எங்க அம்மா அப்பா எல்லாம் பிறந்தவர் தான். எங்களோட அப்பா அப்பா வந்து எங்களோட அப்பா பாட்டம் பாட்டம் எல்லாம் பிறந்த இடம் இதுதான். நாங்கள் சின்ன வயசுல நான் இந்தியாவுக்கு இடம் பெயர்ந்து இந்த யுத்த காலத்தில் இந்தியாவுக்கு போயிட்டேன். போயிட்டு இப்போ தான் 2010 வந்தோம். வந்து இராணுவம் எங்களை ஊர் ஆக்கிரமித்து வச்சுட்டு இருக்கிறாங்க. விடுறாங்க இல்லை நேவி. எவ்வளோ நாங்கள் பிரச்சனையில் ஆர்ப்பாட்டங்கள் எவ்வளவோ செய்து விடுறோன்னு சொல்லி விடுறாங்க இல்லை. அப்புறம் நாங்கள் இந்த பொது இடத்துல வந்து இப்போ கொஞ்சம் காணி விட்டுருக்குறாங்க. அந்த காணிக்குள்ளே வந்து சின்ன சின்ன கொட்டில்கள் அடிச்சுட்டு வசிக்கிறோம். போதுமான வசதிகள் ஒன்றும் இல்லை. டாய்லெட் வசதி இல்லை,
ஒழுங்கான இருப்பிடம் இல்லை, உடல் வசதி இல்லை, தண்ணி வசதி இல்லை. பிள்ளைய குளிப்பாடுறோன்னா ஒழுங்கான தண்ணி ஒன்றும் இல்லை. எல்லாம் தூர இடத்துக்கு போய் தண்ணி அள்ளி கொண்டு குளிப்பாட்ட வேண்டியதாக இருக்குது. சரியான கஷ்டங்களுக்கு வசதியெல்லாம் வாழ்ந்து வரோம். டொய்லெட்டுக்கெல்லாம் காட்டில் தான் போகணும். டொய்லெட் வசதி ஒன்றும் இல்லை. எனது முழு பேர் வந்து பந்திலியோன் அந்தோனி ரைமன் விக்டோரியா, எடிசன் விக்டோரியான்னு சொல்லுவாங்க. எனது சொந்த இடம் முள்ளிக்குளம் தான். நான் இப்போ பாடசாலையின் அதிபராக 2013 இருக்கிறேன். இந்த பாடசாலையில் வந்து இது ஒரு அதி கஷ்ட பிரதேச பாடசாலை. இங்கே கிட்டத்தட்ட இப்போ 40 மாணவர்கள் கல்வி இருக்கின்றன. தரம் 9 வரைக்கும் இருக்குது. ஆனால் இது ஒரு இந்த ஓயல் பாடசாலை. இந்த பாடசாலைக்கான ஆசிரியர்கள் வந்து மாகாண சுற்றறிக்கையின்படி 17 பேர் இருக்கணும். ஆனால் இப்போ நாங்கள் 6 பேர் தான் இருக்கிறோம். ஆரம்ப கல்விக்கு வந்து 6 ஆசிரியர்கள் இருக்கணும். ஆரம்ப கல்வியில் வந்து ஒரே ஒரு பயிற்றப்பட்ட ஆசிரியர் மட்டும்தான் இருக்கிறார். இவங்களை வச்சுக்கொண்டு தான் அது போக ஒரு பட்டதாரிகள் முன்னே இருக்காங்க. வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு 6 பேர் இந்த பாடசாலையை இயக்கி கொண்டு வரோம். இந்த கிராமத்துக்கு வந்து சரியான கஷ்டம் என்னென்னு சொன்னால், இந்த நகரப்பகுதியிலேருந்து அதிக தொலைவில் இருக்கிறதால இந்த பாடசாலைக்கு யாருமே வாரதில்லை. இப்போ நியமனம் பெறுகின்ற ஆசிரியர்களும் ஏதோ ஒரு காரணத்தை காட்டி இது கொஞ்சம் பின்தங்கிய பாடசாலை, அடுத்து மிக காட்டுப்பகுதியில் இருக்குன்னு சொல்லி போட்டு விட்டு போயிடுறது. அப்போ இந்த ஒரு சூழ்நிலையில் இங்கே வந்து கட்ட நடவடிக்கைகளை செய்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது. எனக்கெல்லாம் நான் மன்னாரிலேருந்து வரேங்க, ஒவ்வொரு நாளும் 65 கிலோமீட்டர் அங்கேருந்து வந்து போகிறேன். அப்போ இருக்கு மற்ற மாஸ்டர் ஆள் அரிப்பிலேருந்து வரா, இன்னொரு ஆள் பேசாலையிலேருந்து வருது, இன்னொரு நரவழிக்குள்ள இப்படி பல தூரங்கள்லேருந்து பல பிரச்சனைகளோட இங்கே வந்து எங்களோட கல்வி செயற்பாடுகள் நாங்கள் மேற்கொள்கிறோம். யுத்தம் முடிவடைந்து 10 வருடங்கள் ஆகின்றது. ஆனால் இலங்கையில் மீள்குடியேற்ற நடவடிக்கைகள் சிக்கலுக்கு உள்ளாகி இருக்கின்ற நிலைமையே காணப்படுகின்றது. அதற்கு உதாரணமாக மன்னார் மாவட்டத்தின் முள்ளிக்குளம் கிராமம் திகழ்கின்றது. முள்ளிக்குளம் ஒரு கரையோர கிராமம். அந்த கரையோர கிராமத்தில்தான் வடமாகாணத்திற்கான கடற்படையின் முக்கிய தளம் ஒன்று அமைக்கப்பட்டு அங்கே கடற்படையினர் நிலை கொண்டிருக்கின்றார்கள். அந்த கடற்படை தளம் முள்ளிக்குளம் கிராமத்தின் ஊர்மனையில் அவருடைய வீடுகளில் அவருடைய வயகாணிகள் அவருடைய கடற்பிரதேசங்கள் என்பவற்றில் அமைக்கப்பட்டு அங்கே கடற்படையினர் நிலை கொண்டிருக்கின்றார்கள். 2007 இந்த மக்கள் இங்கிருந்து இடம்பெயர்ந்து சென்றிருந்தார்கள். அவர்கள் 2012 இந்த கிராமத்திற்கு திரும்பி வந்த பொழுது அங்கே கடற்படையினர் தங்களுடைய கிராமத்தில் முழுமையாக ஆக்கிரமித்திருப்பதை கண்டார்கள். ஆனால் அவர்கள் மீள்குடியேறுவதற்கு அவர்கள் அனுமதிக்கவில்லை. 2012 தொடக்கம் கடந்த 6 வருடங்களாக இந்த மக்கள் தங்களுடைய கிராமத்தில் மீள்குடியேறுவதற்காக போராடி வருகின்றார்கள். ஊருக்கு வெளியே பட்டைகள் அடர்ந்த பகுதியில் பட்டைகளுக்கு மத்தியிலே தரப்பால் குட்டில்களிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கடந்த வருடம் 100 ஏக்கர் காணியை விடுவிப்பதாக கடற்படையினர் உறுதியளித்திருந்தார்கள். ஆனால் 70 ஏக்கர் காணி மாத்திரமே விடப்பட்டிருக்கின்றது. 70 ஏக்கர் காணியும் மக்கள் குடியிருக்க முடியாத ஒரு பிரதேசமாக காணப்படுகின்றது. அது குறிப்பாக குளம் சார்ந்த நிலமாக காணப்படுவதனால் அங்கே அந்த மக்கள் குடியேற முடியாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது. குறிப்பாக மழைக்காலத்தில் வெள்ளம், மழை வெள்ளம் தேங்குவதனால் அங்கே அவர்கள் இருக்க முடியாமல் ஊருக்கு வெளியில் பட்டைகள் அடர்ந்த பகுதியில் தரப்பால் குட்டில்களிலே வாழ்ந்து வருகின்றார்கள். மாலை நேரங்களிலும் இரவு நேரங்களிலும் யானைகள் அவர்களுக்கு தொல்லை கொடுக்கின்றன. அந்த மிருகங்களின் அச்சத்துக்கு மத்தியிலும் பாம்புகள் விஷ ஜந்துக்களின் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய வாழ்வாதாரம் குறிப்பாக விவசாயமும் கடற்தொழிலும் செய்ய முடியாத நிலைமையில் இருக்கின்றது. அந்த பகுதிகளையும் கடற்படையினர் ஆக்கிரமித்து வைத்துக் கொண்டிருப்பதனால் அவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வேறு தொழில்களை நாட வேண்டியவர்களாகவும் வறுமைக்கு உட்பட்டவர்களாகவும் இருக்கின்றார்கள். இங்கே ஆலயம் ஒன்று இருக்கின்றது. அதனை அண்டிய பகுதிகளில் அவர்கள் தஞ்சமடைந்திருக்கின்றார்கள். பள்ளிக்கூடம் ஒன்று செயற்படுகின்றது. ஆனால் கல்வி நடவடிக்கைகள் சீராக இல்லை. இந்த நிலைமையில் இந்த மக்களின் மீள்குடியேற்றம் எப்பொழுது பூரணமாக நிறைவேறும் என்பது பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. பரம்பரை பரம்பரையாக உடல் உழைப்பின் மூலம் செல்வ செழிப்புடன் வாழ்ந்த முள்ளிக்குளம் கிராம மக்கள் தற்பொழுது தமது பூர்வீக நிலத்தை அண்டிய முள்ளிக்குளம் மலங்காடு என்ற பிரதேசத்தில் பரலோக மாதா ஆலயத்தை சூழ்ந்த காடுகளை துப்பரவு செய்து எதுவித அடிப்படை வசதிகளும் இல்லாமல் தரப்பால் கூடாரங்கள் அமைத்து விஷப்பூச்சிகள், வனஜந்துக்கள், யானைகள் என அபாயகரமான சூழ்நிலையில் கை குழந்தைகளுடன் வாழ்ந்து வருகின்றனர். யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியில் இலங்கையில் பாதுகாப்பு அரண்களாக இருந்த முள்ளிக்குளம் கிராமத்தை இராணுவத்தின் கடற்படையினர் வடமேற்கு பிராந்தியத்தின் கட்டளை தளமாக இரகடனப்படுத்தி ஆதிக்கம் செலுத்தினர்.
அங்கே இருக்கும் வளங்களை அனுபவிக்க தொடங்கினர். விவசாய பூமி, மீன்பிடி, கடல் வளம் என அனைத்திலிருந்து விளைகின்ற விளைபொருட்களை பொசிக்க தொடங்கி நாவடிமையாகி சுகபோகங்களை அனுபவித்து வருகின்றனர். வெறுமனே கடற்படையினர் மட்டுமன்றி ஒவ்வொரு கடற்படை இராணுவமும் தமது குடும்ப சகிதம் வந்து தமிழ் மக்களின் காணிகள் வீடுகளை அடாவடித்தனமாக ஆதிக்கத்துடன் வாழ்ந்து வருகின்றனர். சிங்கள இராணுவ குடும்பங்களின் குடியேற்றங்களானவை திட்டமிடப்பட்டு விளை பூமிகளை அண்டியதாகவே காணப்படுகிறது. குறிப்பாக மீன்பாடு, கடற்கரை பகுதியை அண்டிய பிரதேசங்கள், விவசாயம் செய்யும் நிலங்கள் அண்டிய பிரதேசங்கள், கல்லாறு நதிநீர் ஓடும் கரையோர பிரதேசங்கள் என இயற்கை வளபூமிகளை ஆக்கிரமித்து சுகபோகங்களை அனுபவித்து முள்ளிக்குளம் தமிழ் மக்களின் வளங்களை அனுபவிக்கின்றார்கள். அவர்களுக்கென தனிப்பட்ட பாடசாலை, விளையாட்டு அரங்கு, கடைகள், மின்சாரம் என அத்தனை வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் நிலத்திற்கும் வளங்களுக்கும் சொந்தக்காரராக இருக்கின்ற முள்ளிக்குளம் கிராமவாசிகள் மலங்காடு பிரதேசத்தில் நீர் தேங்கும் பட்டைகள் அடங்கிய காடுகளுக்குள் தரப்பால் கூடாரங்கள் அமைத்து உணவு, குடிநீர், மலசல கூடம் எதுவுமின்றி நுழம்பு கடிகள், வன ஜந்துக்களின் அச்சுறுத்தல், வன விலங்குகளின் அட்டகாசத்திற்கு மத்தியில் இரவு நேரங்களில் வயது முதிர்ந்தவர்கள், பெண்கள், குழந்தைகள் என பாதுகாப்பற்ற சூழலில் வாழ்ந்து வருகின்றனர். ஒட்டும் மலையிலும் தரப்பால் கூடாரங்களில் தமது சொந்த நிலங்களையும் வீடுகளையும் கடற்படையினரிடமிருந்து மீட்பதற்காக பல்வேறு துன்பங்களை அனுபவித்து போராடி வரும் 144 குடும்பங்களைச் சேர்ந்த 600 மேற்பட்ட முள்ளிக்குளம் கிராம மக்களுக்கு அவசர உதவிகள் தேவைப்படுகிறது. உலருணவுகள், சிறுவர்களுக்கான பால்மா, நுழம்பு வலைகள், பாய்கள், தலையணைகள், போர்வைகள், மருத்துவ உதவிகள், எண்ணெய் விளக்குகள், பெண்களுக்கான சுகாதார பொருட்கள் மற்றும் பாடசாலை மாணவர்களுக்கான புத்தக பைகளும் கற்றல் உபகரணங்களும் அவசரமாக தேவைப்படுகிறது. தற்போது மழைக்காலமாக இருப்பதால் காலத்தின் தேவை கருதி முள்ளிக்குளம் கிராம மக்களுக்கு அவசரமாக உதவிகளை வழங்குவதற்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். புலம்பெயர்ந்த தேசங்களில் வாழும் உறவுகள் மன்னார் மாவட்டத்தில் தமது இருப்பிடங்களை இராணுவத்திடமிருந்து மீட்பதற்காக போராடி கொண்டிருக்கும் முள்ளிக்குளம் கிராம மக்களின் தேவையை கருத்தில் கொண்டு லண்டன் நம்பிக்கை ஒளி தன்னார்வ தொண்டு நிறுவனத்துடன் இணைந்து உங்கள் மகத்தான உதவிகளை வழங்கி உதவுங்கள். மேலதிக விவரங்களுக்கு லண்டன் நம்பிக்கை ஒளி நிறுவனத்துடன் தொடர்பு கொள்ளவும். எமது தாயக மண்ணில் நாளைய பொழுது விடிந்தாலும் நமது வாழ்வில் விடுவு பிறக்குமாயின தவியாய் தவிக்கும் நெஞ்சங்கள், பாடசாலை செல்ல முடியாத குழந்தைகள், குடும் யுத்தத்தின் சீற்றத்தில் சிக்கி உடல் உறுப்புகளை இழந்த இளைஞர்கள், இளம் விதவைகள், இன்னும் பல வகையில் பாதிப்புக்குள்ளான எமது உறவுகள், இவர்களுக்கான உதவிகள் மேலும் மேலும் தேவைப்படுகின்றது. இவர்களின் வாழ்வில் ஒளி பிறக்க நம்பிக்கை ஒளியூட்டுவோம். நம்பிக்கை ஒளியின் இந்த மனிதாபிமான சேவையில் நீங்களும் இணைந்து கொள்ளலாம். மாதாந்தம் குறைந்தளவு 2 பவுன்ஸ் பணத்தை அனுப்பி வையுங்கள். மேலதிக விவரங்களுக்கு நம்பிக்கை ஒளியுடன் தொடர்பு கொள்ளுங்கள்.